சென்னை டி நகரில் பிரதமர் நரேந்திர மோடியின் ரோட் ஷோ நிகழ்ச்சி நடைபெற உள்ளதையொட்டி அவரை வரவேற்பதற்காக சாலையின் இருபுறங்களிலும் ஏராளமான தொண்டர்கள் திரண்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை முதன்மை செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்கலாம். ஜெபர்சன், வணக்கம். பிரதமரின் வருகையொட்டி பாஜகவினர் தரப்பில் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டுள்ளன, களத்தகவல்கள் என்ன? பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாக்கு சேகரிப்பதற்காக இன்னும் சற்று நேரத்தில் இங்கு டி நகரில் வர இருக்கிறார். சரியாக அவர் 5:30 மணி அளவில் சென்னை விமான நிலையத்திற்கு வருவார் என்று எதிர்பார்க்க. இந்த நிலையில் தான் இங்கு தீநகரில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர் வந்து சாலையில் வாகனத்தில் ஏறி நின்றவாறு மக்களை சந்தித்து கையசைத்து வாக்கு சேகரிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய 3 பாஜக வேட்பாளர்கள், சென்னையில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்த பாஜக கூட்டணி வேட்பாளர்கள் என அனைவருக்காகவும் வாக்கு சேகரிக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி இங்கு வர இருக்கிறார். அதற்கான பல்வேறு கட்ட ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த சாலை நேரடியாக தற்போது காவல்துறை வாகனம் செல்லக்கூடிய இந்த சாலையில் தான் 2 கிலோமீட்டர் நீளமாக பாண்டி பசார் இந்த சாலையில் தான் அவர் வந்து வாகனத்தில் வர இருக்கிறார். இங்கு இதற்கான ஏற்பாடுகள் முழுமையாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த சாலையில் யாருமே பொதுமக்கள் அல்லது தொண்டர்கள் யாருமே வராதவாறு இருபுறங்களிலேயும் தடுப்புகள் அமைத்து தற்போது பாதுகாப்பு பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. போலீசார் நீண்ட வரிசையில் காத்து நிற்கக்கூடிய காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. பாஜக வேட்பாளர்கள் சார்பில் இங்கு இந்த அதிக அளவில் தொண்டர்கள் இங்கு மோடியை பார்ப்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல தெருக்கூத்து கலைஞர்கள் இங்கு வந்து உற்சாகப்படுத்துவதற்காக இந்த பகுதியில் வந்திருக்கிறார்கள். அதே போல கேரளா மேளம், செண்ட மேளம் என பல்வேறு விதமாக இந்த பகுதியில் மக்கள் குவிந்திருக்கக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. மோடி இந்த வழியாக நேரடியாக வந்து 2 கிலோமீட்டர் தூரம் மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரித்த பின்னர் நேரடியாக ஆளுநர் மாளிகைக்கு சென்று இன்று தங்குவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்றிருக்கிறது. இந்த மோடியின் வருகையை முன்னிட்டு பாண்டி பசார் சாலை முழுவதும் மூடப்பட்டிருக்கிறது. மக்கள் இயல்பாக வந்து செல்லக்கூடிய மக்களுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள் பல 90% கடைகளும் அடைத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. அவ்வப்போது இங்கு வந்து மோடி தமிழில் உரையாற்றுவது போல ஆங்காங்கே ஸ்பீக்கர்கள் வைத்து உரையாற்றக்கூடிய காட்சிகளும் நம்மளால் பார்க்க முடிகிறது. உற்சாகத்தோடு மோடிக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் மக்கள் அதிக அளவில் வந்திருப்பதாகவும் அவர்கள் விருப்பங்களை தெரிவித்திருக்கிறார்கள். போலீசார் அவ்வப்போது இந்த சாலையில் அணிவகுத்து பாதுகாப்பு ஏற்பாடை பலப்படுத்தி இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். விமான நிலையத்திலிருந்து தீநகர் வரும் வழி நெடுகிலும் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விமான நிலையத்தை பொறுத்த அளவில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. தீநகரை பொறுத்த அளவில் நேஷனல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய NSG முழுமையாக அந்த அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனித்து அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது. மோடியினுடைய வருகை இங்கு இருக்கக்கூடிய பாஜகவினர் மத்தியில் பெரும் எழுச்சியாக பார்க்கப்பட்டாலும் அடுத்த கட்டமாக தேர்தலில் வாக்குகளை சேகரித்து எப்படியேனும் பாஜக வேட்பாளர்கள் சென்னையில் 3 வேட்பாளர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், வினோஜ் மற்றும் பால் கனகராஜ் ஆகியோரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் பாரத பிரதமர் வந்து வாக்குகளை சேகரிக்க வந்திருக்கிறார் என்ற உற்சாகத்தோடு பாஜகவினர் இருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.